إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

வெற்றியாளர்கள் யார் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து அல் குர்ஹானில் இருந்தும் நபி வழியிலிருந்தும் வெற்றியாளர்கள் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வான் அறிந்து அதன்படி செயல்படுவனாக இருப்பான் இவ்வுலக வாழ்வில் நாம் பார்க்கிறோம் சிலர்கள் வெற்றியடைவதற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் இவ்வாறு உழைப்பவர்கள் மறுமைக்காக செயல்படுகிறார்களா என்று சொன்னால் மறுமைக்காக செயல்படுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் உலகம்தான் வாழ்க்கை உலகத்தின் வெற்றிதான் வெற்றி என்று அந்த குறுகிய சிந்தனையிலே செயல்படக்கூடியவர்களும் நம்மிலே இருக்கிறார்கள் நமது சமூகத்திலும் மக்களுக்கு மத்தியில் பெரும்பாலும் அவர் நல்லா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும்போது அது உலக வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகளை அது குறிக்கிறதே தவிர அவர் பற்றோடு வாழ்வதையோ அல்லது இறை நெருக்கத்தை பெற்றோர் மனிதராக வாழ்வதையோ பெரும்பாலும் குறிக்காது அவர் என்ன செய்யறார் அவர் நல்லா இருக்கிறாரண்டா எதைத்தான் சொல்றாங்க அவனிடத்தில் மார்க்கம் இல்லாமல் இருக்கலாம் பாவங்கள் இருக்கலாம் அல்லாஹுடைய வெறுப்பை கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை உலக வாழ்க்கையில் வசதி வாய்ப்போடு இருக்கிறார் என்பதை மட்டும் அளவுகோலாக வைத்து இன்று மனிதர்கள் பேசுவதையும் தீர்மானிப்பதையும் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாம் அல்லாஹுவிடத்தில் இடத்தில் வெற்றியாளர்களா முக்கியம் நாம் இறைவனிடத்தில் வெற்றியாளர்களா இவ்வுலகத்தில் மக்கள் என்ன செய்வார்கள் நம்மிடம் இருக்கும் வரை போற்றுவார்கள் புகழ்வார்கள் அரவணைப்பார்கள் குறைகளை கூட நிறைகளாக காண்பார்கள் எப்போது செல்வம் வசதி வாய்ப்புகள் ஒரு இல்லாமல் போகின்றதோ அதன் பிறகு நிறைகளையும் குறைகளாக காண ஆரம்பிப்பார்கள் போற்றிய அந்த வாய்களை தூற்ற ஆரம்பிக்கும் நெருங்கியவர்களை விலகிச் செல்ல ஆரம்பிப்பார்கள் நாம் உலக வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய அன்றாட காட்சிகள் எனவே நாம் மனிதர்களிடத்தில் வெற்றியாளர்களாக இருப்பது முக்கியமல்ல மாறாக நாம் படைத்த ரப்பிடம் வெற்றியாளர்களாக இருக்கிறோமா படைத்த ரப்பிடம் நானும் நீங்களும் வெற்றியாளர்களாக இருப்பதற்கு அவன் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல்கள் என்ன அதை நாம் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அவ்வாஹு தாலா குர்ஆனில் வெற்றியாளர்களை பற்றி குறிப்பிடுகிறான் அல் குருவான் என்பது மனித குலத்துக்கு வெற்றியை வழங்குவதற்காகத்தான் அருளப்பெற்றது மனிதகுலம் வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் அல் குருவான் அருளப்பெற்றது எனவே அந்த அற்புதமான வேதம் வெற்றியாளர்கள் யார் என்பதை சொல்கிறது இறுதி தூதர் நபி சல்லா அலை அனுப்பப்பட்டதும் மனிதகுலத்தின் வெற்றிக்குதான் எனவே அவர்கள் வெற்றிக்குரிய பல விடயங்களை வழிகாட்டி இருக்கிறார்கள் நமது இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அல்குரான் கூறக்கூடிய வெற்றியாளர்கள் யார் என்பதை நாம் பார்க்கலாம் நீங்கள் அல்குரானை புரட்டுங்கள் அல்குரானை புரட்டி இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பஹரா ஆரம்ப வசனங்கள் அதனுடைய மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனங்களை எடுத்து படியுங்கள் நிதானமாக குர்ஆன் நமக்கு ஈரேற்றத்தை வெற்றியை தருவதற்காக அருளப்பெற்றது இன்று நாங்கள் கவலை என்னவென்றால் மனிதன் இந்த உலக வாழ்வினுடைய மோகங்களிலே சிக்கி தவிக்கின்ற காரணத்தால் குர்ஆனை ஒரு வெறும் ஒரு சடங்காக அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏதோ பறக்கத்துக்காக குர்ஆனை ஓதிவிட்டால் போதுமானது என்ற ஒரு மனோநிலையிலே பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனுடைய அறிவுரைகளை வழிகாட்டல்களை விளங்கி அதை செயல்படுபவர்கள் குறைவென்றுதான் கூற வேண்டும் எனவே நிதானமாக அல்லாஹ் எனக்கு நேர் வழிகாட்டுவதற்காக அருளை இந்த வேதத்தை நான் படிக்க வேண்டும் இதில் தான் எனக்கு நிலையான வெற்றி இருக்கிறது என்ற அந்த ஈமானிய உணர்வோடு குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் நான் கூறக்கூடிய இந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து படியுங்கள் உங்களோட கையில் குர்வான் இருந்தால் குர்வான் எடுத்து என்ன செய்யுங்க புரட்டி நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை படியுங்கள் ரெண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கராவுடைய மூன்று நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா வெற்றியாளர்களுடைய பண்புகளில் முதல் பண்பாக சொல்வது அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் யு மீனூன பில்ஹை மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் இது நமது வாழ்வில் பெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை தான் இது எந்த அளவு ஒருவர் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாரோ இறுதி நாளின் மீது உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுகிறாரோ மலக்குகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அதே போன்று இறை தூதர்கள் இறை வேதங்கள் கபருடைய வாழ்க்கை இறுதி நாள் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றன இவ்வாறாக மறைவானவற்றை எந்தளவு ஒருவர் ஆழமாக நம்பிக்கை கொள்வாரோ அந்த அளவு அவரது வாழ்க்கை சுபீட்சம் பெறும் அவரது வாழ்க்கை பிரகாசமடையும் எனவே மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் உண்மையில் இன்று மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அது எந்த அளவுட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துகிறது என்பதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது அடுத்து அந்த வசனத்திலே வருகிறது அந்த மறைவானவற்றின் மீது அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கை அவர்களுடைய செயல்களில் எப்படி வெளிப்படும் என்பதையும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் யுகிமூன சலாண்டா ஏதோ ஒரு மூட் வந்தா தொழுகிறது ஏதாவது அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தா தொழுறது அல்லது அவங்களுக்கு கவலையான நெருக்கடியான சூழல் வரும்போது தொழுவது இப்படி என்ன செய்வார்கள் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவங்களோட தொழுகையை பொறுத்தவரையில ஒரு காலநிலை போன்று என்ன செய்யும் காலநிலை எப்படி மாறுமோ அது போன்று அவங்களோட தொழுகை என்ன செய்யாது நிலையாக இருக்காது இப்படி தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய தொழுகையாளிகள் அவர்கள் அல்ல அவர்கள் தொழுகையை நிலையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லதி இந்த யுகிமூன்னு ஸ்வத தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் எல்லா நிலைகளிலும் அவங்க தொழுகையை கைவிட மாட்டார்கள் தொழுகையை ஒருபோதும் அவர்கள் கைவிட மாட்டார்கள் அவர்கள் தொழுகையாளிகள் தொழுகையாளிகள் என்ற பெயருக்கு தகுதியானவர்கள் என்று உண்மையில ஒவ்வொருத்தரும் தன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி உண்மையில் தொழுகையாளி என்ற பேருக்கு நான் தகுதி உடையவனாக இருக்கிறேனா தொழுகையாளி என்று எனக்கு சொல்ல முடியுமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் அவங்க தொழுகையை கடைபிடிப்பார்கள் என்று தலா சொல்கிறான் மூன்றாவது பண்பாக அல்லாஹ் வெற்றிக்குரிய பண்பாக சொல்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியிலே செலவு செய்வார்கள் அல்லாஹ் எனக்கு வழங்கியது என்ற உணர்வுதான் அவர்களிடம் காணப்படும் எவ்வளவுதான் அவர்களுக்கு அவங்க செல்வ செழிப்பு என்பது அவங்களோட வாழ்க்கையில அதிகரித்தாலும் அவங்களோட தொடர்பு இறைவனோடு மிக இறுக்கமானதாக இருக்கும் அவங்களோட உணர்வு எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் இவைகள் அனைத்தும் எனக்கு தந்தது அல்லாஹ் இந்த அருள்கள் இந்த செல்வ செல்வாக்கு செல்வ செழிப்பு இந்த அனைத்தும் இறைவன் எனக்கு தந்தவைகள் என்ற அந்த உணர்விலே அவர்கள் இருப்பார்கள் அந்த உணர்வோடு என்ன செய்வாங்க அவர்கள் செலவு செய்வார்கள் உண்மையில ஒரு ஒரு நியமத்துக்கு அருளுக்கு நன்றி உள்ளவராக இருப்பதற்குரிய முதல் பண்பென்ன அந்த அருளை எவன் தந்தானோ அவனோடு அந்த அருளை தொடர்பாக்க வேண்டும் அந்த நியமத்தை அந்த அருளை அவனோடு தொடர்பாக்க வேண்டும் அதுதான் முதன்மையான விடயம் வந்தா இங்க என்ன சொல்லான் நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் எனவே இது அவர்களிடம் இருக்கக்கூடிய பண்பு அப்ப செலவு செய்யறேன்னு சொன்னா எப்பயோ ஒரு நாள் ஒரு சதக்கா செய்து விட்டு அதுக்கு பிறகு என்னது அல்லது ரமதான் வர வேண்டும் அவங்க சொதக்கா செய்யறதுக்கு தர்மம் செய்வதற்கு அப்படி சதக்கா இல்லை அவனோட சதக்கா என்பது அவனோட வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் இதில் முதன்மையானது ஜக்காத் அவர்கள் மீது கடமையானது அதில் முதன்மையானது ஜக்காத்த வந்து ஒருவர் உரிய முறையிலே நிறைவேற்றுவது அதை தொடர்ந்து உபரியானவைகள் அதில் வரும் அடுத்து நான்காவது அல்லாஹு தாலா அதிலே குறிப்பிடக்கூடிய செய்தி வெற்றிக்குரிய பண்பாக அல்லாஹு தாலா கூறக்கூடியது அல்லாஹுவின் தூதருக்கு அருளப்பட்ட வேதம் அதற்கு ஆணையும் அதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் நம்பிக்கை என்றால் என்ன நறுமை சகோதரர்களை ஈமான் கொள்வார்கள் என்றால் என்ன ஈமான் நம்பிக்கை கொள்வார்கள் என்றால் அதில் உள்ள செய்திகள் அனைத்தும் சத்தியமானவைகள் உண்மையானவைகள் அந்த இறுதி வேதம் அல் ஆனுடைய செய்திகள் அனைத்தும் இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனுடைய வாக்குறுதிகள் அதை உறுதியாக அதிலே அதை நம்பி அதை கேட்பென செய்வார்கள் வாழ்வார்கள் அதற்கேட்பங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொள்வார்கள் என்றால் அல் அல்குரான் இறைவேதம் என்று என்ன செய்வாங்க முஸ்லீம்கள் அனைவரும் நம்புகிறார்கள் ஆனால் அந்த ஏற்றத்தால் இருக்கிறதா இல்லையா அதாவது அல் அல்குரான் இறைவேதம் என்று நம்பக்கூடியவர்கள் அதில் உள்ள செய்திகள் ஒவ்வொன்றும் இது இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனுடைய வாக்குகள் இவைகள் இறைவனுடைய கட்டளைகள் என்று அதுல நம்பிக்கை வைத்து அதில் எந்த அளவு செயல்படுகிறார்கள் எந்த அளவு அந்த குரானுடைய வசனங்கள் அவனோட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துகிறது என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா நிறைய பேர் என்ன செய்யறாங்க குரான ஓதினாலும் குரானுக்கு நேர எதிராக செயல்படுகிறார்கள் குரானுக்கு நேர் மாற்றமாக செயல்படுகிறார்கள் நிலையை பார்க்கிறோம் அப்ப இவங்க குரானை நம்பிக்கை கொண்டதாக இது வருமா எனவே நிறமையான சகோதரர்களே என்ன செய்வாங்க அவங்க முன்னர் அல்லப்பட்ட வேதங்களை நம்புவார்கள் குரானையும் என்ன செய்வார்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் குரானின்படி வாழ்வது கட்டாயம் கடமை முன்னர் அருளப்பட்ட வேதங்களை இறைவன் அருளிலான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் வாழ வேண்டியது மனித குலம் அல் குரான் இறுதி தூதருடைய வாழ்க்கை அதை பின்பற்றி தான் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஐந்தாவது அல்லாஹ் வெற்றிக்குரிய பண்பாக சொல்கிறான் அவர்கள் இறுதி நாளை உறுதியாக நம்புவார்கள் இறுதி நாள் சும்மா வா போனா போன்ற மாதிரி நம்பக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் மேலோட்டமாக நம்பக்கூடியவர்களும் அல்ல இறுதி நாளை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட பேச்சில அவங்களோட செயல்பாடுகள்ல நடவடிக்கைகள்ல அந்த இறுதி நாள் மீது அவங்க கொண்ட நம்பிக்கை செல்வாக்கு செலுத்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன உறுதியாக நம்புவாங்க என்ன அர்த்தம் உறுதியாக நம்புவார்கள் என்றால் அவங்களோட வாழ்க்கையில் அது செல்வாக்கு செலுத்தும் அவங்களோட உணர்வு எல்லாம் என்ன இருக்கும் நான் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவேனே நான் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டு நான் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்ன செய்யாது தப்பாதே ஒரு அனுவலவாக இருந்தாலும் அது நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுமே என்ற அந்த உணர்வு அவருக்குள் இருக்கும் அவருக்குள் அந்த உணர்வுதான் அவருக்குள் செல்வாக்கு செலுத்தும் எனவே அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அவர் என்ன மறுமைக்காக தன்னை தயார்படுத்தியவராகத்தான் இருப்பார் அந்த உணர்வோடுதான் அவரது வாழ்க்கை இருக்குமே அவர் மறுமையை இறுதி நாளை உறுதியாக நம்பக்கூடியவர் உறுதியாக அல்லாஹு தலா சொல்கிறார் இப்ப நீங்க எடுத்து பாருங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவங்க என்ன செஞ்சாங்க மறுமையில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் அவனோட குறிக்கோளாக இருந்தது இலக்காக இருந்தது இன்று நாங்க பார்க்கிறோம் என்ன மறுமையை மனிதன் மறந்து உலகத்தில் நிம்மதியாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் மறுமையை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்ற மாதிரிதான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது இப்போ இந்த ஐந்து பண்புகளையும் அல்லாஹூத்தால சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் இவர்கள்தான் தங்கள் இறைவனுடைய நேர்வழியில் இருப்பவர்கள் அடுத்து என்ன இவர்கள் தான் வெற்றியாளர்கள் முஃப்லி முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப இந்த ஐந்து பண்புகள் நமது வாழ்க்கையில் எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது பார்க்க வேண்டுமா இல்லையா இதுதான் வெற்றிக்குரிய பண்புகள் இதுதான் இறைவனிடம் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் இந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அடுத்து குரான கையில் எடுத்து நான் இதை சொல்லும் போது படிங்க குரான கையில் எடுங்க குரான கையில் எடுத்து இந்த வசனங்கள் என்ன செய்யுங்க புரட்டி படியுங்கள் ஏன்னா குரானோடு அப்படி ஒரு நெருக்கமான இறுக்கமான தொடர்பு பிரிக்கவேன் என்று பாத்தீங்கன்னா குரானுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரும் ஒரு தொலைவு குரானுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரும் தூரம் குரான் எடுத்தீங்கன்னு சொன்னா குரான் என்று எங்க வாழ்க்கையில சாதாரணமாக எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த குரானுடைய உதாரணங்கள் வர வேண்டும் அல்லா இப்படி சொல்கிறான் அல்லாஹ் இப்படி குரான்ல கூறுகிறான் அப்படி என்று குரானுடைய வசனங்கள் வர வேண்டும் அப்படி நமது வாழ்க்கையில குரான் வருகிறதா எனவே நறுமை சகோதரர்களே குரானோடு உள்ள அந்த இறுக்கமான தொடர்பு இசையும் நம்மை வெற்றியாளர்களாக ஆக்கும் அடுத்து நீங்க குரான்ல குரான கையில் எடுத்து படிங்க ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்க படி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை படிங்க இதில் அல்லாஹு தாலா வெற்றியாளர்களுடைய பண்பாக சொல்லக்கூடிய பண்புகள் நாங்கள் ஆரம்பத்தில் ஐந்து பண்புகளை பார்த்தோம் இந்த வசனத்துல அதாவது ஆறுல இருந்து பதிமூன்று வரை உள்ள பண்புகள் நீங்க முதலாவது பண்பாக அல்லாஹ் இதை சொல்கிறான் வெற்றிக்குரிய பண்பாக அவர்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பார்கள் கொஞ்சம் உங்களை கேட்டு பாருங்க நாங்க காலையில எழுந்ததுல இருந்து காலையில நாங்க என்ன செஞ்சிடோம் விழித்து விட்டோம் இரவு செல்ல போகிறோம் இன்றைய நாள்ல நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தின் பால் யாரையாவது அழைத்தேனா இன்றைய நாள்ல நான் ஒரு நல்ல விஷயத்தின் பால் நன்மையின் பால் நான் யாரையாவது அழைத்தேனா எவ்வளோ அதாவது உலக விஷயங்களை பேசுறோம் என்ன செய்கிறோம் உலக விஷயங்களுக்கு நாங்க மக்களுக்கு என்ன சொல்றோம் அங்க உங்களுக்கு லாபமா கிடைக்கும் இங்கே கிடைக்கும் இப்படின்னு சொல்லி உலக விஷயங்களுக்கு வழிகாட்டுகிறோமே தவிர மார்க்க விடயங்கள் நல்ல விடயங்கள் இபாதத்துகள் மார்க்கம் சார்ந்த விடயங்கள் இதற்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோமா என்றதை கொஞ்சம் உங்கள்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அன்புக்குரியவர்களே இதுல அல்லாஹுதாலா சொல்றேன் மக்களை அவர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பார்கள் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மக்களுக்கு நாம் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நன்மையானவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதாவது நமது மனைவி பிள்ளைகளுக்கு நாம் நன்மையானவற்றின் பால் வழிகாட்ட வேண்டும் அடுத்து அதுல அல்லாஹ் சொல்கிறான் நன்மையை ஏவுவார்கள் என்ன செய்வார்கள் நன்மையை ஏவுவார்கள் நாங்கள் அப்படி இருக்கிறோமா நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவத்தை ஏவுகிறாங்க பாவத்துக்கு துணை போகிறார்கள் பாவத்துக்கு வக்காலத்து வாங்குறார்கள் சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்க பாவத்துக்கு ஐடியா கொடுப்பாங்க நீ அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்திருக்கலாம் இப்படி செஞ்சால் தப்பிச்சு இருக்கலாமே இப்படி செய்தால் உங்களுக்கு தப்பித்து இருக்கலாமே பாவத்துக்கு ஐடியா கொடுத்து கொண்டிருப்பார்கள் பாவமானவற்றுக்கு என்ன செய்யறது ஐடியா கொடுக்கறது நன் என்ன அல்லா சொல்றான் வெற்றிக்குரிய பண்பாக நன்மையை ஏவுவார்கள் நன்மையை ஏவுவார்கள் அடுத்து என்ன தீயதை விட்டு மக்களை தடுப்பார்கள் இதை விட்டு மக்களை தடுப்பார்கள் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் தனக்கும் தீமையை வெறுக்க வேண்டும் அதே போன்று பிறருக்கும் தீமையை வெறுக்க வேண்டும் தனக்கும் தீமையை வெறுக்க வேண்டும் பிறருக்கும் நீங்க எடுத்து நிறைய பேர் நரகத்தின் அழைப்பாளர்களாக இருக்கிறார்கள் பாவத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் பாவமானவற்றின் பக்கம் அழைக்கிறார்கள் பாவமானவற்றை அறிமுகப்படுத்துகிறார்கள் பாவமானவற்றை அறிமுகப்படுத்துகிறார்கள் வேறு வேறு வியாக்கியானங்களை சொல்லிக் கொள்வார்கள் அல்லது வேறு பேர்களை வைத்துக் கொள்வார்கள் இப்படி பாவமானவற்றை அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இங்கு அல்லா வெற்றிக்குரிய பண்பாக சொல்கிறான் அவர்கள் தீயதை விட்டு மக்களை தடுப்பார்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பண்புகள் இந்த மூன்று பண்புகள் நீங்க மூன்றாவது அத்தியாயிரத்தி நூத்தி நாலு வசனத்தில் படிங்க அதாவது ஆரம்பத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி நான்கு வசனமாக இந்த மூன்று பண்புகள் இப்போது நான் சொன்ன இந்த மூன்று பண்புகளை நீங்கள் படிங்க குரான் எடுத்து நீங்கள் படியுங்கள் அதே போன்று ஏழாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வசனத்துல அல்லாஹு தாலா வெற்றிக்குரிய அஹ் பண்பாக சொல்லக்கூடிய அந்த அந்த இதுக்கு முன்னால அஹ் இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம் இது இருபத்தி மூன்றாவது ஆயிரத்தி நூத்தி இரண்டு வசனத்திலும் வருகிறது அஹ் அல்லாஹு தாலா வெற்றிக்குரிய பண்பாக சொல்கிறான் நன்மையின் எடை கனத்தவர்கள் உடனே என்ன அவங்களோட வாழ்க்கையில நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும் நாளை மறுமையில நன்மையின் தராசு கணத்தால் தாள வேண்டுமாக இருந்தால் நன்மையின் எடை கணக்க வேண்டுமென்று நாங்க என்ன செய்யணும் நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் இது பாத்தீங்கன்னா என்னது அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு இபாதத்தை செய்யறது அதுக்கு பிறகு பாவங்கள் ஒருத்தன் ஈடுபடுறான்னு சொன்னா பாவங்கள் தான் கூடுதலாக வரும் நன்மையில கூடுதலான நேரத்தை கழிக்க வேண்டும் சில பாத்தீங்கன்னா பள்ளியில போய் உட்கார்ந்தா உட்காம சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தாமதித்தா போதும் என்ன செய்வாங்க வச்ச வச்ச பாக்குறது அங்க பாக்குறது இங்க பாக்குறது என்ன பள்ளிக்குள்ள ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூடுதலா உட்கார முடியாது என்ன ஆஹ் மலர்களுடைய துவா கிடைக்கிறது தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கிறோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது இப்ப நன்மையான விஷயத்துக்கு நேரத்தை கழிப்பதில் நிறைய என்ன செய்கிறார்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் கருமித்தனம் செய்கிறார்கள் எனவே ஆனா எதுல கூடுதலான நேரத்தை கழிக்கிறாங்க இப்படி அவசரப்படுறவங்க வெளியில வந்து என்னதை சாதிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது வெறுமனே என்ன வீணான விஷயங்களை தான் நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கும் சில பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் மார்க்க விஷயங்களை சொல்லும்போது ஆனா டைம் அதுல வந்து டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் வேஸ்ட் பண்ணுற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இதில் நல்ல விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் நன்மையான விஷயங்களை சொல்லும்போது அதில் நாங்கள் டைம் எப்படி அப்படி வேஸ்ட் அது இங்கே வீணானதா இங்கே இது இது வந்து அல்லாஹ் இதை பல மடங்காக பெருக்கி உங்களுக்கு தருவான் நல்ல விஜய விடயங்களுக்கு நீங்கள் நேரத்தை கழிப்பது என்பது அதுதான் என்ன உங்களுக்குரிய லாபமாக நாளை மறுமையிலே உங்களுக்குரிய லாபமாக அது இருக்கிறது உங்களுக்குரிய அறுவடையாக அது இருந்து கொண்டு இருக்கிறது எனவே நிறைமை சகோதரர்களே அல்லாஹு தாலா குரான்ல சொல்லக்கூடிய வெற்றிக்குரிய பண்புகள் நாங்க இந்த தொகுப்புல ஒன்பதாவதாக இதுல பார்க்கலாம் நன்மையின் எடை கனத்தவர்கள் அடுத்து நிறமையான சகோதர்களே ஏழாவது அத்தியாயத்திலே நூத்தி ஐம்பத்தி ஏழு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் குரான் எடுத்து படிங்க அதாவது இறுதி தூதரை உண்மையாகவே நம்பியவர்கள் பாருங்க இறுதி தூதரை எப்படி எப்படி நம்பினாங்க உண்மையாக நம்பியவர்கள் இறை தூதரை வந்து போலியாக நம்பியவர்களுக்கும் உண்மையாக நம்பியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது உண்மையாக நம்பியவர்கள் யார் அவன் இறை தூதரை நேசிப்பார்கள் இறை தூதருடைய சுண்ணாவை வழிமுறைகளை நேசிப்பார்கள் அந்த வழிமுறையை தங்களுடைய வாழ்வியலை செயல்படுத்துவதை உயர்வாக சிறப்பாக கருதுவார்கள் அவற்றை தங்களுடைய வாழ்வியலை செயல்படுத்துவார்கள் மக்களுக்கு சுண்ணாக்கள் அறிமுகமற்றிருக்கும் போது அவற்றை என்ன செய்வாங்க செயல்படுத்தி மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவார்கள் இறுதி தூதரை உண்மையாகவே நம்பியவர்கள் சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்களோ அப்படி நம்பியவர்கள் அதே போன்று அவரை கண்ணியப்படுத்தியவர்கள் செய்ய வேண்டும் வேண்டும் கண்ணியப்படுத்த தூதருடைய வார்த்தைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் காலரை சூழல்வா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதை எதிர்த்து நாம் பேசக்கூடாது அதை எதிர்த்து நாம் பேசக்கூடாது கால ரசூல் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக எமக்கு சொல்லப்படுகிறது என்றால் நறும சகோதரர்களே அந்த தூதருடைய வார்த்தைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த தூதருடைய சுண்ணாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்ப அவரை கண்ணியப்படுத்தியவர்கள் அடுத்து என்ன அவருக்கு உதவி செய்தவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு உதவி செய்தவர்கள் நாங்க என்ன செய்ய வேண்டும் அல்லா அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சத்தியத்துக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் ஈசா அலிஸ்லாம் கேட்டாங்களா யாருக்கு அல்லாஹுக்கு உதவியாளர்கள் யார் என்று கேட்கிறான் அல்லாவுக்கு உதவியாளர்கள் யார் ஈசா அலி இஸ்லா தோட்ட இருந்தவங்க என்ன சொல்றாங்க நாங்க அல்லாஹுடைய உதவியாளர்கள் எனவே அல்லாஹுடைய உதவியாளர்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதவியாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாளர்கள் அல்லாவுடைய தூதர் சார் எப்படியெல்லாம் உதவி செய்தாங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க பகான் அதாவது ஒரு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க ஒரு பெண்மணி ஒரு ஆடையை வந்து தங்களுடைய கையால் நெய்து கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்குறாங்க யார சொல்ல இதை நான் விருப்பமாக பிரியமாக நெய்து கொண்டு வந்தேன் இதை நீங்கள் அணிய வேண்டும் ஒரு சகா என்ன செஞ்சாங்க அப்ப இன்னொரு பெண்மணி என்ன செய்யறாங்க அதாவது ஒரு பிம்பர் மேடையை செய்து கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு அவங்க நின்று உரை நிகழ்த்துவதற்காக தங்களால முடிந்த பங்களிப்பை தங்களால உங்க சுலை முறதியாங்க மதீனாவுக்கு வந்த வந்ததாக கேள்விப்பட்டவுடன் என்ன செய்றாங்க அனசதியாக இருக்கிறான் குடும்பத்தை கொடுக்குறாங்க அல்லாவுடைய தூதர் யார சூழலா இவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும் அப்ப சுபானந்தா அவங்களால இயன்ற நான் எதையாவது செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று செயல்பட்டவர்கள் சுபானந்தா எனவே இவ்வாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கண் தெரியாத நபித்தோழர் அப்துல்லாஹிபின் உமர் எப்படி அல்லாவுடைய தீனத்து பங்களிப்பு செய்தார்கள் ஆஹ் இயலாதவர்கள் முடியாதவர்கள் நாங்க பாக்குறோம் நபித்தோழர்கள்ல புகதுல வந்து ஒரு நபித்தோழர் ஊனமுற்றவராக இருக்கிறார் என்ன செய்கிறார் அவர் போர்ல சகிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நான் என்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை அல்லாவுடைய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டும் என்று இப்படி விரும்பியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு உதவி செய்தவர்கள் என்றா அல்லாவுடைய தூதருக்கு அவங்க கொண்டு வந்தது தீனுக்கு மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக இருந்தவர்கள் அதே போன்று இறுதியாக பதிமூன்றாவது அதுல சொல்கிறான் இந்த இதுல வந்து நாங்கள் மொத்தமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பதிமூன்றாவது அவருடன் அருளப்பட்டிருக்கும் மொழிமயமான வேதத்தை பின்பற்றியவர்கள் அல்லாவருக்கு அருளிய வேதத்தை பின்பற்றியவர்கள் தங்களுடைய மனோ உய்சைகளை பின்பற்றியவர்கள் அல்ல வேதத்தை பின்பற்றியவர்கள் என்று அல்லா குற்றா இவர்கள் இந்த இவர்கள் எல்லாம் வெற்றிக்குரிய பண்புகால பண்புகளாக வெற்றியாளர்களின் பண்புகளாக குறிப்பிடுகிறார் ஏழாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வசனமாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நீங்க குரான் எடுத்து படிங்க இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஒரு படியுங்கள் அதில் அல்லாஹு தாலா வெற்றியாளர்களுடைய அஹ் பண்பாக சொல்லும் போது அல்லாஹுவினதும் அவனது தூதர் எனதும் தீர்ப்புக்கு செவியேற்று கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹுவினதும் அவனது தூதர் எனதும் செ தீர்ப்புக்கு செவியேற்று கட்டுப்பட்டவர்கள் இன்றைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா மார்க்க சட்டங்களை சொல்லும் இது இந்த நவீன காலத்துக்கு இது பொருந்தாது ஆஹ் இந்த குற்றவியல் சட்டங்கள்லாம் இந்த இந்த காலத்துக்கு பொருந்தி வராது பொருந்தி போகாது இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பு என்றால் அதற்கு செவியேற்று கட்டுப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவங்கதான் வெற்றியாளர்கள் நிறமையான சகோதரர்களே அந்த சட்டங்கள் அல்லாஹ் சொன்ன தீர்ப்பா நமது குறுகிய புத்திக்கு சில நேரங்கள்ல என்ன செய்யாது அதனுடைய நுட்பங்கள் புலப்படாமல் இருக்கலாம் நுட்பங்கள் புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் தீர்ப்பளித்துவிட்டால் நிசைய வேண்டும் அதற்கு செவியேற்று கட்டுப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் அதே போன்ற ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டு வசனத்தை நீங்கள் படியுங்கள் அல்லாஹ் வெற்றியாளர்களுடைய பண்பை சொல்கிறான் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து அல்லாஹுவின் வழியிலே போர் புரியவர்கள் வெற்றியாளர்கள் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து அல்லாஹ்வின் வழியில் போர் புரியவர்கள் எனவே நாங்கள் எங்களால் முடிந்ததை அல்லாவுடைய தீனுக்கு அர்ப்பணித்தல் அர்ப்பணிக்க வேண்டும் அதில் உயர்வானது உயர்ந்தது என்ன ஜிஹாத் அல்லாவுடைய வழியிலே போர் செய்தல் ஆஹ் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே அருமையான சகோதரர்களே இது வெற்றிக்குரிய பண்பாக இங்கே கூறப்படுவதை பார்க்கிறோம் அதே போன்று இதிலே பதினாறாவதாக நாம் பார்க்கலாம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவர்கள் கட்டுப்படுதலையும் சொல்கிறான் அல்லாவுக்கும் அவளுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவர்கள் அல்லாஹுடைய அச்சம் பயம் அவர்களுக்குள் இருக்கும் இவங்கதான் இந்த வசந்தலா வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான் இல்லை நீ குரான் எடுத்து பாத்தீங்கன்னா அல்பாரிசூன் அல் முஃப்லிஹூன் என்ற வார்த்தை எல்லாம் வரும் வெற்றியாளர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்ப எனவே எதிர் அல்லாஹூ தாலா சொல்கிறான் அல்லாவுக்கும் அவனோட தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு அஞ்சு பயந்து நடப்போம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அது அல்லாஹுவை அஞ்சு பயந்துதான் அந்த வார்த்தைகள் வெளிப்படும் அப்படியாக இருக்கும் அவனோட செயல்பாடுகளும் அவனோட அசைவுகளும் நகர்வுகளும் அதே போன்ற நர்மையான சகோதரர்களே முப்பதாவது அத்தி ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் வசனம் இதுல நாங்கள் பார்க்கக்கூடிய பதினேழாவது வெற்றியாளர்களுடைய பண்பு இறை திருப்திக்காக உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து உதவுபவர்கள் இறை திருப்திக்கலாம் இறை திருப்திக்கா தெரிஞ்சா உறவினர்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லது உறவினர்கள் நமக்கு திருப்பி உதவி செய்ய வேண்டும் உறவினர்கள் நம்மை மதிக்க வேண்டும் உறவினர்கள் நம்மை அழைக்க வேண்டும் இல்லை இங்கே அவங்க செய்கிறதெல்லாம் இறை திருப்திக்காக உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகள் வழிபோக்கல்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து உதவுவர்கள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது அதை கொடுத்து என்ன செய்யக்கூடியவர்கள் உதவுபவர்கள் இறை திருப்திக்காக இதுதான் முக்கியமானது இறை திருப்திக்காக செய்கிறோமா இறை திருப்திக்காக செய்கிறதாக பலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அதில் இருக்குது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்ன அவர் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்னை அழைக்க வேண்டும் எனக்கு மரியாதை செய்ய வேண்டும் எனக்கு முதன்மையான இடம் தர வேண்டும் என முதல் அழைக்க வேண்டும் என்ன எதிர்பார்க்கிறான் இறை திருப்தி ஆயுது இறை திருப்தி கிடையாது இறை திருப்திக்காக சொன்னால் எதையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நாம கொடுக்கறது இறைவனிடம் அதற்குரிய கூலி எதிர்பார்த்தோம் நாங்கள் எதையும் நம்மை முற்படுத்த வேண்டுமோ நமது கருத்துக்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றோ அந்த எந்த எதிர்பார்ப்பும் எனவே சுபகானந்தா எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் அதே போன்ற நறுமை சகோதரர்களே இதிலே பதினெட்டாவதாக நாம் பார்க்கலாம் அல்லாஹாலா சொல்கிறான் தொழுகையை அவர்கள் என்ன செய்வார்கள் கடைபிடிப்பார்கள் முன்னாலையும் பார்த்தோம் தொழுகைய கடைபிடிப்பாங்க என்னது ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் தோறக்கூடிய தொழுகையில நிலையாக இருப்பாங்க அதுதான் தொழுகையை கடைபிடித்தல் என்றார் அதே போன்று அல்லாஹ் அளித்தவற்றில் அவர்கள் நல்வழியில் செலவு செய்வார்கள் இறுதி நாளை உறுதியாக நம்புவார்கள் அப்ப நாங்க இதை ஆரம்பத்திலும் பார்த்தோம் இதை நீங்க திரும்ப குரான்ல முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் நாலு ஐந்து ஆகிய வசனங்களிலும் இந்த இந்த பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான் குரானை கையில் எடுங்க எடுத்து நான் சொல்லக்கூடிய வசனங்களை உடனே புரட்டி படிச்சு பாருங்கள் படிங்க உண்மையில இந்த பண்புகள் அளவு நமது வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துது என்பதை நாங்கள் நம்மிடம் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் அடுத்து என் அருமை சகோதரர்களே ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனமாக நீங்க படிக்கலாம் இதுல இருபத்தி ஓராவது பண்பு அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட இவர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் கொண்டவர்களே நேசிக்க மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோராயினும் தங்கள் புதல்வர் புதல்வர்களாயினும் தங்கள் சகோதரர்களாயினும் தங்கள் குடும்பத்தினாய் குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரியே அடுத்த மக்களை பற்றி என்ன பேச்சு இங்க பாருங்க இங்க அல்லாஹு தாலா சொல்றது அவர்களுடைய பெற்றோர்களாகவே இருக்கட்டும் சுபான் அல்லா அவர்களது புதல்வர்களாகவே இருக்கட்டும் அவர்களுடைய சகோதரர்களாகவே இருக்கட்டும் அவர்களுடைய குடும்பத்தர்களாக இருக்கட்டும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் அதாவது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரிகளா எதிரிகள் தான் புரியுதா நான் பாக்குறோமா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க இன்ன போராமின் கு நாம் உங்களை விட்டு விலகிவிட்டோம் யாரப்பா சொன்னாங்க தனது குடும்பம் தனது சமுதாயம் ஏன் அல்லாஹுவை அவர்கள் வணங்கவில்லை அல்லாஹுவை ஏற்று கேட்க மறுத்தார்கள் நிராகரித்தார்கள் என்ன சொல்றாங்க இன்ன பூராமின் மிந்துன்னு இல்லா உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹுவை விட்டு விட்டு வணங்கக்கூடியவற்றை விட்டும் நாம் விலகி கொண்டோம் தெளிவாக அறிவித்தாங்களா இல்லையா தெளிவா சொன்னாங்களா இல்லையா தெளிவா டிக்ளேர் பண்ணாங்களா இல்லையா இன்றைக்கு அந்த துணிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எத்தனை பேருக்கு அந்த ஈமானிய பலம் இருக்கிறது வினைவியின் சகோதரர்களே அவர்கள் அவர்களுடைய பெற்றோராக இருக்கட்டும் அவர்களது பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரிகளா நேசிக்க மாட்டார்கள் இது வெற்றிக்குரிய பண்பாக அல்லாஹு தாலா சொல்கிறான் வெற்றிக்குரிய பண்பாக அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு என்ன புலப்பட்டு விட்டது எனது தந்தை அல்லாஹுடைய எதிரி என்று அவர் அறிந்த உடன் தபர்ஹூ தந்தையை விட்டு அவர் விலகி கொண்டார் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதுவும் இல்ல தனது தந்தை அல்லாஹுக்கு எதிரி என்று அவர் அறிந்தவுடன் தபர் ஹூ தந்தையை விட்டு அவர் விலகி கொண்டதாக குரான் சொல்கிறதே ஏன் குரான் இதெல்லாம் சொல்லுது அருமையான சகோதரர்களே அப்ப அதாவது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்களை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள் நான் பார்க்குறோம் உம்மு ஹபீதியா அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய மனைவி மோமின்களுடைய தாய்மார்கள் ஒருவர் அபு சுஃபியான் என்ன செய்கிறார் இஸ்லாத்துக்கு முன்னால் அவர் மதீனாவுக்கு வருகிறார் மதீனாவுக்கு வந்து மகளை பார்க்க வீட்டுக்கு வாராங்க மகளை பார்க்க வீட்டுக்கு வந்தவுடன் அவர் என்ன செய்கிறாரு அல்லாஹுடைய தூதருடைய விருப்பில் விருப்பில் அமர முற்பட்ட போது அந்த விரிப்பு அப்படி எடுத்துட்டாங்க ஹபீபா ஹபீபரன் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய விரிப்பில் நீங்கள் அமரக்கூடாது எனது தந்தையாக நீங்கள் இருக்கலாம் எனவே தந்தையாக நீங்கள் இருந்தாலும் சரி இறை தூதருடைய விரிப்பில் நீங்கள் உட்காரக்கூடாது சுபான் எனவே நிறமையான சகோதரர்களே இப்படியாக அந்த ஈமானுக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தோழர்கள் சுபஹான்லா நருமையான சகோதர்களே பார்க்குறோம் பாக்குறோம் அப்துல்லா புன் உபை முன் சலுல் முனாபிக் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக பேசிவிட்டான்றதுக்கு அவருடைய மகாணி செயலாளர் வாலோட நீக்கிறார் மதீனாவுக்குள் நுழைய விட மாட்டேன் இப்படி எல்லாம் நாங்க பாக்குறோம் அப்ப எனவே இது வெற்றிக்குரிய பண்பு ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லா இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு இஸ்லாத்துக்கு என்ன வரை விளக்கம் சொல்லுவாங்க அறிஞர்கள் இஸ்லாத்துக்கு சொல்லக்கூடிய வரை விளக்கணம் சுன்னா சுன்னாவல் ஜமாவட என்ன சொல்லுவாங்க அல் இஸ் இஸ்லாம் என்ன ஏகத்துவத்தின் மூலம் ஓரிரை கொள்கையின் மூலம் அல்லாவுக்கு கட்டுப்படுதல் தான் இஸ்லாம் அதே போன்று அவனுக்கு வழிபடுவதன் மூலம் அவனுக்கு அடிபணிதல் அதே போன்று என்ன பராத்துமென சிறுக்கிவாகலி இணை வைத்தல் அதை சார்ந்தவரை விட்டும் என்ன நீங்கி நீங்கிருத்தல் நீங்குதல் தான் இஸ்லாம் என்ன நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லா அசத்தியத்தையும் ஏற்று செல்ல என்ற மாதிரி மத நல்லிணக்கம் என்று என்னமோ ஒன்று பேரை சொல்லி இப்படி சொல்லி கொண்டு என்ன செய்கிறார்கள் அதாவது பிறரோடு மத நல்லிணக்கத்தை பேணுவதை விட விட வேறு யாரும் வழிகாட்டல அதுதான் வழிகாட்டல் அதை விட்டுட்டு நினைசிறாங்க என்று நிறைய பேர் அதாவது அதாவது இஸ்லாம் காட்டாத வழிமுறைகளில் கொள்கைகள் எல்லாம் விட்டு கொடுத்து மத நல்லிணக்கம் என்று சொல்லி போகின்றார்கள் கடைசியில் இவங்க என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் என்ற நிலையைத்தான் பார்க்க முடிகிறது வினவி நருமையான சகோதரர்களே இப்போ இந்த தலைப்பிலே இந்த தலைப்பிலே நாம் இன்று இருபத்தொரு விடயங்களை படித்திருக்கிறோம் இருபத்தொரு விடயங்களை படித்திருக்கிறோம் அதில் சில விடயங்கள் திரும்ப வந்த விடயங்களும் இருந்தது அப்போ இருபத்தோரு விடயங்களை நாம் வெற்றிக்குரிய பண்பாக வெற்றியாளர்களுடைய பண்பாக பார்த்திருக்கிறோம் இந்த பண்புகள் அளவு நமது வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் இதில் எஞ்சியிருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் நாம் இன்னொரு வகுப்பிலே நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறி نرى واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته